குருவே சரணம். ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது கன்னி ராசியருக்கான பிப்ரவரி மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை 1 பாதம் 2 பாதங்களும் இருக்குது. கிரகநிலை கோச்சார கிரகநிலை பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சனி, ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், சமசப்த ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் ராகு, பாகியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், இப்படின்ட்டு கிரக நிலைகள் இருக்குது. கோச்சார கிரக மாற்றம், அதாவது கிரக பயிற்சி, கோச்சார கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா 4/2/2023 அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13/2/2023 அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 16/2/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் ரண ருண ஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 21/2/2023 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட கன்னிராசிற்கு உண்டான பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்களை தரும். திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிப்பீங்க. உங்களை எதிர்த்து நின்று செயல்பட்டவங்களாம் விலகி சென்றுவாங்க. தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரும். பண வரத்து கூடும். அரசாங்க காரியங்கள் வந்து சாதகமான பலனை உங்களுக்கு தரும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி மேற்கொள்வீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்கள் வேலை பலு குறைந்து உற்சாகமாக காணப்படுவாங்க. எடுத்த காரியம் வெற்றி பெறுதல். மேல் அதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது பார்த்தீங்கன்னா நல்லது. வேகத்தை குறைச்சி விவேகமான செயல்படுதுங்கிறது ரொம்ப நன்மையை தரும். பண வரத்து தாமதப்படும். வயதில் பெரியவங்களிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்படும். பழைய பாக்கிகள் வசூதாவில் மெத்தனமாக காணப்படும். எந்த ஒரு வேலையையும் அலைஞ்சு செஞ்சு முடிக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றிபடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய மனசஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும். பெரியோர் பாராட்டு கிடைக்கும். கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைங்கிறது ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகள்ங்கிறது வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைங்க மேலே ஆத்திரம் கொள்ளக்கூடாது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக்க தான் ஆகணும். வேலையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து இடையூறுகள் வரும். சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். திருமணமான ஆகாமல் இருந்தால் அதற்குண்டான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு திருமணம் இனிந்தே நடைபெறும். புதிய வீடு மனை வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இப்போது ஈடுபடக்கூடிய காலமாக இருக்கும். கன்னி ராசிக்கான பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பெருமாளை வணங்கி 9 ஏழைங்களுக்கு புளிச்சாதம் அன்னதானம் வந்து வழங்க மனத்தெளிவு உண்டாகும். அறிவுத்திறன் மேம்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.